வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டே டூ, அதாவது டெய்லி சேலஞ்சோட டே டூவில் நம்ம இருக்கோம். ரொம்ப சூப்பராக டே ஒன் உங்களை நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நாள் படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு 35-40 க்வெஸ்சன்ஸ் ஒரு சேலஞ்ச் நம்ம போயிட்டுருக்கு. இதையாவது படிங்க. மிட்டர்ம் டெஸ்ட்டில் உங்களோட மார்க்கு ரொம்ப சூப்பரான லெவலில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மிட்டர்ம் டெஸ்ட் போர்ஷன் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 6 லெசன் இருக்குது. ஸோ 6 லெசனை அடுத்திருக்க ஒரு 10 நாளில் படிக்க முடியுமா? கூடவே மீதி இருக்க 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் நம்ம பண்ணணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக எடுத்துகிட்டு, ஸோ டே டூவில் நீங்கள் படிக்க வேண்டியது லெசன் டூவோட க்வெஸ்சன்ஸ். லெசன் டூவில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன், ஃபோர்த் க்வெஸ்சன் இதெல்லாமே புக் பேக் க்வெஸ்சனு. அடுத்து 8th க்வெஸ்சன், 10th க்வெஸ்சன், 11th க்வெஸ்சன், 13th க்வெஸ்சன், டோட்டல் 7 க்வெஸ்சன். ப்ளஸ் 11th லெசனில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால், ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன், ஃபீனால் தயாரிக்கும் முறைன்னு ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. அந்த 2-3 மெத்தடை எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ பார்த்தாலே போதும், 11th லெசன் நீங்கள் பெருசாக படிக்க தேவையில்ல. ரைட். அதுக்கடுத்து இந்த லெசன்ஸ்க்கெல்லாம் க்வெஸ்சன்ஸ் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது சார், எனக்கு அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஏதாவது ஈஸியாக இருக்கிறதுக்குன்னா, நம்மளோட மினி மெட்டீரியல் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, திரும்ப கிடைக்காது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 3 புக்கை 2 புக்கோட காஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ 2 புக்குக்கு காசு கொடுத்து நீங்கள் 3 புக்கு வாங்க போகிறீங்க. அதுதான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு காசு கொடுத்தா இங்கிலீஷ் ஈஸியாக, அல்லது நீங்கள் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் அதாவது ஜென்ரலாக 3 புக்கு இருக்கக்கூடிய காம்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 புக்கோட காஸ்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கொடுத்தா போதும். இது எல்லாமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் வெளியே ஒரு கைடே வாங்கினீங்க அப்படின்னா 500-400 இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு 3 கைடு, 3 மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையானது கிடைக்க போகுது. ஸோ அதுதான், மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட்டம் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஆப்போட லிங்க் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் புக் செஷனில் போயிட்டு இந்த ஆர்டர் பண்ணுங்கள் காம்போவை. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி B3P2 அப்படிங்கிற கோடை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் அவைல் ஆகிடும், அந்த ஆஃபர் கிளிக் ஆகிடும். நீங்கள் அப்போ கம்மியான அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இன்றைக்கி டே சேலஞ்சாக கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மிட்டம் டெஸ்ட்டுக்கு கீ பாயிண்ட் எழுதுறதுக்கு நம்ம புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ கான்ட், எஸ் உங்களால் முடியாட்டி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.